ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழாக்கி. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிபிஆர்டி அப்படிங்கிற ஹிந்தி மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை போட சொல்லி வெகு நாட்களாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாருங்க. அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? தோ இவர் தாங்க. ஸோ அவருக்காக தான் இந்த படத்தை நாங்கள் போடுறோம். நீங்கள் கேட்டதும் நாங்கள் போட்டிருப்போம், பட் இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு, ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் எங்களை கொஞ்சம் மன்னியுங்கள் மக்களே. ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே கிளப் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலிகிராம் லிங்கும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் டாக்கி 2 அப்படி சொல்லிட்டு நம்ம சேனலோட செகண்ட் லிங்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் கீழே வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுலையும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவன் எங்கே போயிருப்பா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு தாங்க போயிருப்பாங்க. இவளை பார்த்து அந்த மணமகனும் வாயை பிறந்துக்கிட்டு வந்துட்டுருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த மணப்பெண்ணு அங்கே வந்துருவாங்க. ஆக்சுவலாக அவள் தான் இந்த பொண்ணை செட் பண்ணியிருப்பாளே, மாப்பிள்ளை பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம படத்தோட ஹீரோயினும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை ஒன்று பெருசாலாம் ஒன்று தப்பு பண்ணலடி, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லோருமே நல்லா சரக்கை போட்டுட்டு மட்டையாயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நல்லா சரக்கை போட்டுட்டு பாத்ரூமில் போயிட்டு மட்டையாயிட்டிருப்பாங்க. இவங்கள பார்த்த நம்ம ஹீரோவும் இவங்களை மட்டும் தனியாக ஒரு ரூமில் படுக்க வச்சுட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நோட் பண்ண அவங்களும் சரி எல்லாம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து, ஹே இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு பரவாயில்ல தான், பட் இதுக்காகலாம் என்னால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்குற நம்ம ஹீரோவும், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல, என்னோட கேரக்டர் எப்படின்னா இந்த மாதிரி பொண்ணுங்க குடிச்சிருக்கும் போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். இவர் இப்படி சொல்கிறத பார்த்த நம்ம ஹீரோயினும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஆஹா என்ன பையன்யா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி 50 மேலே ஆகுதுங்க, அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் கேட்பாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு 50 மேலே ஆகுது, இது நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த டாக்டருமே என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நிறைய கேஸை நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, செட் ஆகாது, விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மெசேஜ் வரும் நம்ம ஹீரோக்கு, இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நம்ம ஹீரோவும் அவங்கள மீட் பண்ண போவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு அவளோட ஆள் கூட என் ரூம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் என்னால் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழுப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இப்போ என்னப்பா உன்னை நான் என் வீடு கூட்டிகிட்டு போகணும் அதானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எப்பா சாமி இதுவாது புரிஞ்சுக்கிட்டே, சரி நாளைக்கு மார்னிங் மறக்காமல் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை பிக்கப் பண்ண அவங்க வீட்டுக்கு போவார். அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே ஒருத்த வெயிட் பண்ணிட்டு இருப்பான். டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு அவனும் இந்த மாதிரி எனக்கும் என் ஆளுக்கும் கொஞ்சம் சண்டை அங்கிள், அதான் அவளுக்காக கவிதை ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், அவளை எப்படியாவது பேசி மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவான். அதுவும் இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்னடா இவன் அங்கிள் அங்கிள் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருப்பாரு. ஹாப்பன் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. அவங்கள பார்த்து அந்த பையனுமே என்னை மன்னிச்சிடு, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஆக மொத்தத்தில் இப்போ தான் புரியுது அவன் நம்ம ஹீரோயினோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்கிறாங்களே, அவன் என்னோட எக்ஸு, அவனுக்கு எனக்கும் செட் ஆகலை, அதனால தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆமாம் அவன் தான் இன்றைக்கி என்னை பார்க்க வரதா சொன்னான், அதனால தான் நான் அவனை அவாய்ட் பண்ணேன், உங்கள் கூட வரணுன்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போனதுமே நம்ம ஹீரோ ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குமா, ஆனா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் செட் ஆகல, அதனால தான் நாங்க நல்லபடியா பேசி பிரிஞ்சிட்டோம், அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் இன்னுமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க நம்ம ஹீரோ மேல. என்னடா இவ எப்ப பார்த்தாலும் இம்ப்ரெஸ் ஆகிற அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா, ஆமாங்க படத்துல அப்படிதாங்க இருக்கு, என்ன பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குங்க, அதனால நம்ம ஹீரோ என்ன நினைப்பார்னா, இந்த பணத்துக்காக தான் இவன் நம்ம கிட்ட பழகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தோணும். அதாவது அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்கார்ல, அவரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இப்படிலாம் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அடிக்கடி ஃபீல் ஆகும். ஆனாலுமே நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணாம அப்படி கேஷுவலா இருந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா பழக ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் ரொமான்டிக்கா ஏதாவது பேசலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ இதெல்லாம் செட் ஆகாது, உனக்கு எனக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அவங்கள அவங்களோட ரூம்ல படுக்க வச்சுட்டு இவர் அங்கிருந்து போயிடுவாரு. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, சே இவர் ஏன் இப்படி என் மனசு புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் இப்படியே போகுது. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு ஒரு ஹோட்டல்ல. அப்போ அங்க வந்த நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி கத்துவாங்க, ஐயோ என்னால் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இப்ப என்னடா வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கத்துவாங்க நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோ அவங்களுக்கு கிச கொடுப்பாரு, ஐம் சாரி நான் எது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சனோ அது நடந்துருச்சு, சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போனதும் இந்த மாதிரிலாம் நடக்கூடாது சொல்லிட்டு நான் நினைச்சேன், பட் நடந்துருச்சு, என்ன பண்றது, சரி உன்ன ஒரு ஆள் கிட்ட இன்டர் கொடுக்கணும், ரெடியாகு அப்படின்னு சொல்லி
சொல்லுவாரு நம்ம ஹீரோ. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனே கேட்பாங்க. என் பொண்ணு என் பையன் கிட்ட தான் உன்னை நான் இன்டர் கொடுக்கணும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோட பொண்ணு வீட்டு வாசல வச்சு நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துவாங்க. இவனெல்லாம் யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குற நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். அப்போ அங்க வந்த நம்ம ஹீரோட பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மஞ்சு. மஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்க இப்படிதான் வெளியில நிக்க வச்சு பேசுவீங்களா, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்கள என்ன பேசுவாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மாப்பிள்ள வீட்டுல என் அப்பா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு வேற அந்த மாப்பிளையும் அவங்க அப்பாவும் இங்க வரப்போறாங்க, இந்த டைம் பார்த்து இந்த ஆள் இங்க வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பொண்ணு புலம்புவாங்க. என்ன பண்ண நடக்குதுங்க, என்கிட்ட சொல்லாமலேயே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பொண்ணு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோட பொண்டாட்டியும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிலண்டா இருங்க, இப்ப இவர் இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாக்கா கண்டிப்பா பிரச்சனை ஆகும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கிற ஒரு நபர் நம்ம ஹீரோட பொண்டாட்டி கிட்ட வந்து ஏதோ அவங்களோட ரிலேஷன் மாதிரி கொஞ்சம் க்ளோஸா பேசுவாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கடுப்பாவாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட உங்களோட அண்ணான்னு சொல்லுங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட, சோ உங்களுக்கு அண்ணா மீன்ஸ் இந்த பசங்களுக்கு மாமான்னு சொல்லிட்டு வந்துரும், கல்யாணம் முடியற வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஐடியாவை கொடுப்பாரு அந்த நபர். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி உன்னோட கல்யாணம் நல்லபடியா பினிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த கேவலமான ஐடியாவை அக்செப்ட் பண்ணிப்பாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஆமா இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. இவங்களா, இவங்க என்னோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இதை கேட்கிற நம்ம ஹீரோனும் என்னடா இவன் நம்மளுக்கு இவனோட ஆளு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா செக்ரட்டரின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டையும் கேட்பாங்க, ஏன் நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இல்லமா, இப்போதைக்கு பொண்ணோட கல்யாண ப்ராப்ளம் வந்து பினிஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் நம்ம விஷயத்த வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதெல்லாம் சரி, உனக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா என் வயசுலயே ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லோரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பத்தாரும் நல்லபடியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட பொண்ணு ஒரு வார்த்தையே விடுவாங்க, இந்த மாதிரி நாங்க லிவிங் டுகெதர்ல இருக்கலாம் சொல்லிருக்கோம், அதுதான் எங்களுக்கும் நல்லது, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகே மீன்ஸ் நாங்க மேரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிற மாப்பிள்ள வீட்டாரும் சரி அண்ட் பொண்ணு வீட்டாரும் சரி கோவப்படுவாங்க, என்னங்க பேசுறீங்க இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டார் வந்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இவங்க லிவிங் டுகெதர்ல இருக்கிறது தப்பே இல்ல, அப்பதான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ முடியும், அப்படி அவங்களுக்குள்ள செட் ஆகல மீன்ஸ் அவங்க அவங்களோட விருப்பப்படியே பிரிஞ்சு போயிடலாம், யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ. இதனால மாப்பிள்ள வீட்டாரும் கடுப்பாகி நம்ம ஹீரோ பார்த்து கேள்வி கேட்பாங்க, சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா இதுவே உன்னோட பொண்ணா தங்க நீ இப்படி பேசுவியா, உன் தங்கச்சி பொண்ணுன்றதால தானே நீ இப்படி சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாங்க நம்ம ஹீரோ அவரோட பொண்ணோட மாமாவா இப்ப பிரதிபலிச்சிட்டு இருக்காருல்ல, அதை தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், இவர் தான் அவங்களோட அப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் என் பொண்ணா இருந்தா கூட நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் மாப்பிள்ள வீட்டார் நம்ம ஹீரோவை கொஞ்சம் தப்பா பேசிடுவாங்க, இதனால நம்ம ஹீரோ கோபமாகி அங்க இருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு காம் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட மாமனாரும் என்ன முடிவு பண்ணுவார் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க இஷ்டப்படியே அவங்க லிவிங் டுகெதர்ல இருக்கட்டும், நாளை பின்ன அவங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கால் போன போக்கல அவங்களும் அவங்களோட லைஃப் சூஸ் பண்ணிட்டு போகட்டும், வேற என்ன சொல்றது அப்படின்னு சொல்லுவாரு. இதனால மீதி எல்லாருமே இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்கும், அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோ அவரோட செக்ரட்டரி அதாங்க அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே கிஸ்ஸும் பண்ணுவாரு. இதை நம்ம ஹீரோட பொண்ணு பாத்துருவாங்க. இதனால அவங்க கோவப்பட்டு கத்து கத்துன்னு கத்துவாங்க, இனிமே இந்த ஆளு இங்க இருக்கவே கூடாது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்தி அவரோட பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆள் இன்னும் திருந்தலமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்ப அங்க வந்த நம்ம மாப்பிளையும் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஹீரோட பொண்ணும் இருக்கிற டென்ஷன்ல இவர் தான் என்னோட அப்பா, இவர் இறந்து போயிட்டான் சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன், அதனால தான் இவர் என் மாமான்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ கொடுத்தேன், இந்த மாதிரி போய் சொல்லி நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்ல, அதனால தான் நான் இப்ப உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கற நம்ம மாப்பிள்ளை வீட்டாரும் உங்களை நம்பி தானே நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம், ஆனா நீங்க இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல, இனி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால நம்ம ஹீரோட பொண்ணும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி நம்ம ஹீரோ மேல கோவப்படுவாங்க. உன் வயசு என்ன, அவ சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்படி ஒரு பொண்ணு கேக்குதா, உன் பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணு தான் உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேசுவாங்க. இதனால நம்ம ஹீரோவும் மூச்சு பேச்சு இல்லாம நிப்பாரு. அப்ப நம்ம ஹீரோட பொண்டாடி அங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப எதுக்கு நீங்க அவரை திட்டுறீங்க, அவரும் நானும் நல்லபடியா பேசி முடிவு பண்ணி பிரிஞ்சிட்டோம், சோ அவர் அவரோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதே மாதிரி நானும் என்னோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன், சுமோசமா எல்லா தப்புமே அவர் மேல இருக்குன்னு சொல்லிட்டு அவரை குத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால கொஞ்சம் மனசு உருக்கமான நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் என் பொண்டாடி கிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போவாரு. ஐம் சாரி நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணல, அதனால தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ள என்ட்ரு ஆவாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்துல உட்காருவாங்க. அப்பன் பார்த்து நம்ம ஹீரோட பொண்டாட்டி நம்ம ஹீரோ மேல சாய்வாங்க. இதனால 10-15 வருஷமா உள்ளுக்குள்ள வச்சிருந்த அந்த லவ், அந்த ஏக்கம், அந்த ஒரு ஃபீல இவங்க ரெண்டு பேருமே சீரும் சிறப்பமா ஷேர் பண்ணிப்பாங்க அன்னைக்கு ராத்திரி. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோட பொண்டாட்டி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நேத்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லாத, அவளால இதை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைப்பார்னா, நம்ம கேர்ள் ஃபிரெண்டுக்கு நாம உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க.
சொல்லுவாங்க நீ என்ன ஏமாத்திட்டல நான் இங்க இருந்து போறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களோட Dress எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போவாங்க இல்லமா அது எது எதச்சம் நடந்த விஷயமா அப்படிட்டு ஹீரோவும் சொல்வாரு எது எதச்சம் நடந்துச்சா நல்லா பேசுறீங்க சார் உங்களை நம்புனதுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வாங்க அப்ப அங்க வந்த நம்ம ஹீரோட பொண்டாட்டியும் நான் தான் சொன்னல அவகிட்ட சொல்லாத அவ இத புரிஞ்சுக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு ஏன் நீ சொன்ன அப்படி சொல்லி கேட்பாங்க ஓ அப்ப உனக்கு இது பெரிய விஷயமா தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க ஹீரோட பொண்டாட்டியை பார்த்து இதுவே நீ யாரையாவது லவ் பண்ணி அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட இப்படி பண்ணிட்டு வந்திருந்தாக்கா நீ என்ன பண்ணுவ உன்னால அவரை ஏத்துக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்பாங்க அதுக்கு நம்ம ஹீரோட பொண்டாட்டியும் என்ன சொல்வாங்கன்னா ஆக்சுவலா எனக்கு அவருக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகல நாங்க இன்னுமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா தான் இருக்கோம் பட் இருந்தாலுமே நாங்க ஒண்ணா இல்ல அவ்வளவுதான் அண்ட் நீ சொன்னல அந்த இன்னொரு பர்சன் அது வேற யாருமே இல்ல அது நீதான் அப்படி சொல்வாங்க நம்ம ஹீரோட பொண்டாட்டி இதனால நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு போயிடுவாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோட பொண்ணும் அவங்களோட லவருக்கு கால் பண்ணுவாங்க ஆனா அந்த பையனும் எடுக்கவே மாட்டான் இதனால இவங்களும் இந்த பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க அட என்னடா இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட என்னடா இது ஆள் ஆளுக்கு அழுதுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணுவோம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி நேரா அந்த மாப்பிள்ள வீட்டார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் என் பொண்டாட்டிக்கு நல்ல கணவனா இல்ல அதே மாதிரி என் பொண்ணுக்கு நான் நல்ல அப்பனா இல்ல தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கு ப்ளீஸ் என் பொண்ணை ஏத்துக்கோங்க அவளை உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி வர நம்ம ஹீரோ இதனால மாப்பிள்ள வீட்டாரும் கொஞ்சம் மனசு இறங்கி வந்து சரிங்க கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால நம்ம ஹீரோவும் அந்த மாப்பிள்ளைய தோல் மேல தூக்கிக்கிட்டு நேரா அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட பொண்ணு முன்னாடி இறக்கி விடுவாரு இதனால அவரோட பொண்ணும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுவாங்க ஹாப்பியா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்க அப்ப நம்ம ஹீரோட பொண்டாடி என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி பார்த்தாலும் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது பட் அந்த பொண்ணு அப்பவும் கூட எங்காதான் இருப்பா சோ மேபி அந்த டைம்ல அவ உன்னை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேக்குற நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்லியா அவங்க பொண்டாடி கூட சண்டை போடுவாரு அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு கல்யாண ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடக்கும் நம்ம ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிப்பாரு ஆனா அவர் நிஜமாவே ஹாப்பியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்டாட்டி மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க இதனால கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரா லண்டனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி என் புருஷன் அங்க எல்லாரும் முன்னாடியும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாருமா ஆனா அவர் நிஜமாவே ஹாப்பியா இல்லமா அவரோட தாட் ஃபுல்லாவே நீ மட்டும்தான் இருக்க உங்ககிட்ட உன்னையொன்னு கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதமா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு வாட்டி பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாக்கா அவங்களுக்குள்ள கண்டிப்பா லவ் வருமா சொல்லி பார்க்கலாம் இல்லல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை கேக்குற நம்ம ஹீரோனும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா அவர் உனக்காக கண்டிப்பா வாழ்வாருமா பிளீஸ் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி நம்ம ஹீரோயினை இந்தியாக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுவும் கல்யாணம் அன்னைக்கு இதனால நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்லாம் ஓவர்பா இனி ஹாப்பியா இருக்கலாம்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு எனது ப்ராப்ளம் ஓவரா ஹலோ உன் ப்ராப்ளம் தான் ஓவரு ஆனா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க என்ன மேன் சொல்ற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு ஆமா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல மறந்துட்டியா நீ வா வந்து பேசுவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க ஹே உன் குடும்பம் சுத்தமான பைத்தியக்கார குடும்பம் என்னாலலாம் வந்து பேச முடியாது பே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு இப்படியே இவங்க ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க இதோட இந்த இடத்துலயே இந்த படத்தை நான் முடிக்கிறேன் நன்றி